हेलो फ्रेंड्स, वेलकम टू रिंग फॉर लव। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லட்டு ரெசிபி। அது செய்ய தேவையான பொருட்கள், நான் இங்க வந்து 1 கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சாச்சு, இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு, இத வந்து தண்ணி எதுவும் ஊத்தாம நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். அதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிச்சு, இத வேற ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து அதே நெய்யிலே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஈரம்லாம் போய் நல்லா உதிரி உதிரியா வரும், அது வரைக்கும் நம்ம இத நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிச்சு, இந்த டைம்ல இந்த மாதிரி கட்டி எல்லாம் கொஞ்சம் உடைச்சு விட்டுக்கோங்க, கட்டி இல்லாம. இப்போ தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது 1 கப் சுகர் போட்டுக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து 1 கம்பி பதம் வரது வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இப்போ 1 கம்பி பதம் வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.